ட்ரம் ஆலயம் ட்ரம்ஸ் இசை பயிற்சி கூடத்திற்கு மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பாடம் ஒரு கருவியை பற்றி. அந்த கருவி வந்துட்டு இசைக்கருவி இல்லை, அது இசை கற்றுக்கொள்ள உதவும் ஒரு கருவி. அதன் பெயர் மெட்ரோனம். மெட்ரோனம் எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம பயிற்சி செய்யும் போதோ அல்லது கற்றுக்கும் போதோ அது வந்து நம்மளை வந்து ரொம்ப வேகமாகவும் போகாமல், ரொம்ப குறைந்த வேகமும் இல்லாமல், ஒரே சீரான ஒரு டெம்போவில், ஒரே சீரான வேகத்தில் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியது தான் அந்த கருவி. அது வந்து கண்டிப்பாக பயிற்சி காலத்தில் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எத்தனை வகை, என்ன வகைகள் அப்படி இருக்குது, அந்த ஜென்ரேஷன் இது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் வந்து நான் ஒரு மூணு வகை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். முதல் வகை பார்க்கும்போது அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுலாம் இந்த பழைய கடிகாரம் இருக்கும் பாருங்கள், இந்த பெண்டுலம் வச்ச கடிகாரம், பழைய காலத்து கடிகாரம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த சிஸ்டம், அந்த சிஸ்டம் என்னக்கா பெண்டுலம் இருக்கும், அதுக்கு கீ கொடுப்பாங்க, அதுக்கு பேட்டரி சிஸ்டம் கிடையாது, கீ ஒரு கீ வந்து ரொட்டேஷன் கீ மாதிரி கொடுத்துட்டு அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைப்பில் வந்த மெட்ரோனம், ஒரு அனலாக் மெட்ரோனம் சொல்லலாம். எப்படின்னாக்கா அது வந்து இவ்வளோ சைஸில் இருக்கும், பார்க்கும்போது அதுக்கு வந்து பெண்டுலம் மாதிரி ஒரு மீட்டர் ஒன்று இருக்கும், இப்படி நீடல் ஒன்று இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்கும், அதுக்கு கீ சிஸ்டம் இருக்கும். ஸோ அது கீ ஒரு 10-12 கீ கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த நீடலில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லீடு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அந்த பின்னால் இருக்க அந்த போர்டில் நம்பர்ஸ் இருக்கும், அந்த டெம்போ நம்பர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஸ்பீடு ஸ்லோ வச்சுட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்க்கும்போதுன்னா மேலே அந்த லீடு இருந்ததுன்னா ஸ்லோவாகும் மெட்ரோனம், கீழே இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெட்ரோனம் இது லெவல் வந்து ஸ்பீட் ஆகும். ஸோ இப்படி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மெட்ரோனமும் கிடைக்குது இப்போது, அதுவும் நம்ம ஷாப்பில் வாங்க முடியும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல். டிஜிட்டல்னால் அது இந்த மாதிரி இப்போது எல்லாம் காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக நல்ல பல வேரியேஷன் அது பல கம்பெனிகள்லாம் போடுறாங்க. இந்த டைப்புக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். இதில் என்ன ஒரு இன்னும் பெனிஃபிட் பார்க்கும்போது இதுலேயே வந்து பில்டின், இது வந்து பேட்டரி சிஸ்டம், பேட்டரியில் போட்டு ரெண்டு சின்ன பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறோம். காம்பேக்டாக இருக்குது, பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை நியர்பை எங்கேயே வச்சுக்கலாம். ரொம்ப நமக்கு சவுண்டு வந்து மற்றவங்களுக்கு கேட்காத மாதிரி நம்ம பண்ணணும் அப்படி சொன்னாக்கா இதில் ஹெட்ஃபோன் வசதி இருக்குது, அது போட்டுக்கலாம். இல்லைனா இதுலேயே இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கரோட உதவியோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும், டிஜிட்டலாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே நல்லா டிஸ்பிளே நல்லாயிருக்கும் இதில் பார்க்கும்போது, சரிங்களா. இப்போது இந்த மாடல் இப்போது இது கிடைக்குது. ஸோ இதில் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து குரூப் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது இது வந்து ஸ்பீக்கரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும், கனெக்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் சவுண்ட் இன்னும் சவுண்டாக குரூப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் வால்யூம் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போது இது வந்து யூசேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை விட கொஞ்சம் இது பெட்டராக இருக்கும். மூன்றாவது வகை பார்க்கும்போது நம்ம எல்லோரும் இப்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஸில் வந்துட்டு இப்போது ஃப்ரீ ஆப்ஸ், மெட்ரோனம்க்கு ஆப்ஸ் நிறைய வருது, நிறைய வெரைட்டி இருக்குது அதுலேயும். அது ஃப்ரீ டவுன்லோட் நிறைய கிடைக்குது. ஸோ ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நிறைய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே இப்போது ஃபோனில் தான் அதை அந்த ஆப் மூலமாக வச்சுருக்குறாங்க, அது அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, அப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூணு வகை மெட்ரோனங்களும் நமக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்குது, நம்ம இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட செல்ஃபோன் கொடுக்க முடியாது, அதை விட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக ரேட் ஒன்றும் கிடையாது, இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி சிஸ்டம், பேட்டரி போகிறதுனால மாற்றிக்கலாம், இது பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிஜிட்டல், இந்த மெட்ரோனம் எப்படி, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன் நான். இதுக்கு ஸ்பீட் லெவல் இருக்குது, சரிங்களா. இது வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா ஒரே ஸ்பீடாக இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கனாக்கா இப்போ நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது முதல்ல ஆன் ஆஃப், இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, சரிங்களா. இதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகுது, தென் அதே பட்டன் பிளேயும் பண்ண முடியுது. இப்போ இது ஃபாஸ்ட் டெம்போவில் இருக்கு, சரிங்களா. இதில் ஸ்பீட் லெவல் பார்த்தீங்கன்னா பிபிஎம் அப்படி கொடுத்துருவாங்க, அதுவும் பீட்ஸ் பர் மினிட் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 30 பிபிஎம்லேருந்து
250 BPM வரைக்கும் இதோட ஸ்பீட் லெவல் நம்ம எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியோ இல்லைனாக்கா அந்த பாடங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏத்தி இறக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் முதல்ல பாடங்களை ஆரம்பிக்கும் போது 60 அப்படின்ற டெம்போ பெட்டராக இருக்கும், கொஞ்சம் பெட்டர் ஸ்லோவில் இது பெட்டராக இருக்கும். இதுக்கு கம்மியாக கூட வச்சுக்கலாம், 50 வச்சுக்கலாம், 40 வைக்கலாம், இன்னும் நல்லா ஸ்லோவாக இருக்கணும், கொஞ்சம் மீடியம். ஏன்னா ஆரம்பத்தில் பசங்க வாசிக்கும் போது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் வாசிக்கும் போது கொஞ்சம் அப்படி ஃபீல் ஸ்பீட் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் ஸ்பீடு ஆகிடும். இப்போ இது போட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக அந்த ப்ராக்டிஸ் வரணும் சரிங்களா. இல்லைனாக்கா அந்த குரூப்போட ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவங்க வந்து தனியாக ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் இது கண்ட்ரோல் இதோட கண்ட்ரோலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அடுத்த மோடு பார்க்கும்போது இங்கே பீட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், பீட் 1 அப்படின்றது பார்த்தீங்களா. இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா இது இஸ் அ டைம், நீங்கள் எந்த டைமில் வச்சு ப்ராக்டிஸ். இது வந்து 1-9 வரைக்கும் இருக்குது, 3, 4, 6, 7, 8, 9 அகெயின் இப்போ 0 வந்துடும், மறுபடியும் 1 ஸ்டார்ட் ஆகும். இப்போ 2 அப்படின்னாக்கா 2 டைம், அதாவது 2-2 இந்த ஆக்சன் பாருங்கள், 1-2, 1-2, 1-2. ஸோ 2-4 டைம் சிக்னேச்சரில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த டைம் வச்சுட்டு நம்ம இந்த பீட்டில் இது வச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் 2-4 டைம் சிக்னேச்சர் ஓகேங்களா. அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னாக்கா 1-2, 3, 1-2, 3 ஸோ 3-4 டைம் சிக்னேச்சர் இதில் வரும். அதே மாதிரி 4 வச்சுக்கலாம், 3, 4, 1-2, 3, 4 இப்படி இந்த பீப் சவுண்டு நமக்கு வந்துட்டு 4-4 டைம்ஸ். அது மாதிரி 5, 6, 7, 8, 9 ஸோ இது வரைக்கும் இருக்குது, இது வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன், இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதுவே அதிகம்தான். இப்போ அடுத்த பட்டன் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது டிஸ்பிளே பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு குவார்டர் நோட் மாதிரி இருக்கும் பாருங்கள், குவார்டர் நோட் க்ராச்சட் இருக்குங்களா. ஸோ இப்போது என்னன்னாக்கா குவார்டர் நோட் க்ராச்சட் அப்படின்ற போது அதோடய கோட் வந்து 1/4. ஸோ இப்போ 2 நம்ம வச்சுட்டு இது 4 வச்சுட்டு இது பண்ணும்போது இட்ஸ் 4-4 டைம் சிக்னேச்சர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு அர்த்தம் சரிங்களா. 4 குவார்டர் நோட்ஸ் என்ன மெஷர் நம்ம ஏற்கனவே டைம் சிக்னேச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், அதில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவார்டர் நோட்டுன்றது அதில் சில மோட்ஸ் இருக்குது, அதுவும் மாற்றலாம். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது பாருங்கள், 8th நோட் வந்துருச்சு பாருங்கள், இப்போ போட்டு பார்க்குற எப்படி வரும் பாரு, 1, 1, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1. இப்போ டபுள் அதுக்கு டபுள் ஸ்பீடு ரெண்டாம் கால ஸ்பீடில் இருக்குது. ரெண்டாம் கால ஸ்பீட் பார்க்கும் டைரெக்டாக இது கூடவே நம்ம பார்த்து பார்க்கலாம், இப்படி டட் வாசி பார்க்க முடியும், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த மோடு போகும்போது ட்ரிப்ளெட் ஆகுது, ட்ரிப்ளெட்டில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 குவாயர் ட்ரிப்ளெட் அதில் அது வேணும்னா அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அடுத்த மோடு செமி குவாயர்ஸ் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4,
இல்லையா, அதனால் இப்போ 4-4 அது காமிக்கும். ஸோ செமிகோயர் வேணும்னா செமிகோயர். இப்போ வந்து அடுத்தது மோடு பார்க்கலாம். அடுத்த மோடு வந்து பார்க்கும்போது செமிகோயரில் வேறு ஒரு வேரியேஷனில் இது காமிக்குது. எப்படி சொல்லுது பார்க்கலாம். பாடிக்கணும். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வேரியேஷன் 1 3 4 1 3 4 1 3 4 1 3 4 1 3 4 1 3 4 1 3 4 டா 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 டா. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது கூடவே அப்படியே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வேறு வெரைட்டி 4 1 4 1 4 1 4 1 4 1 4 1 4. ஸோ இது ஒரு வேரியேஷன். அப்புறம் ரெஸ்ட், ஹாஃப் ரெஸ்ட் ஹாஃப் நோட்டு பாருங்கள். இது மாதிரி வேணும்னா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் அவங்க வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க.
இந்த டைம் சிக்னேச்சரில் இந்த டெம்போவில் டெம்போ இன்க்ரீஸ் பண்ண டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணும் வச்சுக்கோங்க. அந்த அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் உங்களுடைய உங்கள் டீச்சர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பீட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி 2-in-1. இதில் வந்து மெட்ரோனமும் இருக்குது, டியூனரும் இருக்குது. டியூனர் வந்து டியூன் பண்ணுறவங்களுக்குலாம், அந்த தபலா டியூன் பண்ணுறதோ இல்லை வயலின் கிட்டார் இதெல்லாம் டியூன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோனம் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இதை லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் அடுத்த சப்ஜெக்டில் விட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.